ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு கார் மேலான பேட்டில் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு டிபி பேபிக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு டிபி பேபிக்கு மேட்ச் வச்சதில்லை. ஜஸ்டகிஸ் அப்புறம் அல்டிமேட் வந்துடுறாங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்கு ஜஸ்ட் உங்ககிட்ட இருந்த ஜஸ்டகிஸ் இருந்தால் அல்டிமேட் வந்துடுறக்க தொகுதிக்கான ஒரு மூணு டிப்பாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வேல்ட்ராக் பார்த்தீங்கன்னா லோ மோடில் இருக்கா. நம்ம அக்டிவேஸ் பார்த்தீங்கன்னா லோ மோடில் அட்டாக் ரிங்கு ஸ்டெம்னா மோடில் இருக்கான். லான்ச் பண்ணி யாருறாங்கன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, அக்டிவேஸ் லெஃப்ட் சைடில் இருக்கான். ஓகேவா, மூணு ரவுண்டு நடக்கும். மூணு ரவுண்டில் யார் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க வேணும். 3, 2, 1 தெரிஞ்சு போக ஆரம்பிச்சிருக்குங்க. நம்ம வேல்ட்ரை பத்தி நான் ஆல்ரெடி தடுமாட ஆரம்பிச்சிட்டான். கமான் வேல்ட்ரை, வேல்ட்ரை தூக்குறாங்க. சரி, ஓகே. செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம அக்யூஸ் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே அதுதான், அப்படியே அட்டாக் கொடுக்க மட்டும் கீழே டிரைவர் மட்டும் அட்டாக் கொடுத்து சுவிட்ச் பண்ணியிருக்கான். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பண்ணுவோம் யார் ஜெயிப்பான் பார்ப்போம். 3, 2, 1 தெரிசி. ஓடு ட்ராங்க, ரெண்டு தெரிச்சிருச்சு. டிராபிள் பஸ்ட்டு, டென்னிஸ் பஸ்ட்டு, ரெண்டு பேரும் வெளியே போய் விழுந்தான். சரி, வேல்ட்ரா டிராயிங் பஸ்ட் பண்ணுவோம். பார்த்து இவன் பஸ்ட் பண்ணிட்டே இருக்கானே, டபுள் பெஸ்ட் ஆயிடுச்சு. ஓகே, செகண்ட் ரவுண்டு ரெண்டு ட்ரா ஆடுறதால திரும்பி செகண்ட் ரவுண்டு போடுவோம். ஓகே, 3, 2, 1 திரும்பி போடு. வேல்ட்ராக் பஸ்ட் பண்ணா செகண்ட் ரவுண்ட் இன்னும் மறுபடியும் செஞ்சுருக்கான். ஓகே, ரூம் மோடு அடிக்கிறான். நம்ம ஹை மோடுக்கு போடுவோம். யாவன் நம்மளை வந்து தொடரான் தான் பார்ப்போம். போயிடுச்சு. ஹை மோடில் இருக்கிற ரெண்டு பேரும் இப்போ ஹையில் இருக்கும். இப்போ யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போமா. 3, 2, 1 தெரிச்சு. அதே அட்டாக் மோடில் தான் போட்டிருக்கியா? சும்மாவே ஹை மோடில் ஸ்டெமினா இருக்குது. இவ்வளோ பாருங்க, அதுலேயும் இப்படி வச்சுருக்கான். ஹை மோடில் அட்டாக் கிழிஞ்சி ஹை மோடுக்கு சுத்தம் ஸ்டெமினாவே இருக்காதுங்கிற ஒரு இது வேறு இருக்குது. அது மாற்றி இவன் போட்டு வச்சுருக்கான். கமான் வேல்ட்ரா, அப்படிதான் அப்படிதான் வேல்ட்ரா ரொம்ப தடுமாறுறான். வேல்ட்ரா கமலை அடிச்சு அப்படியே பறக்கும்ட்ரு. கமான் வேல்ட்ரா சுத்து, உன்னால் முடியும். வாய்ப்பில் ராஜாங்க மாற்றி சேர்த்துட்டான். எத்தனை சுத்து சுத்துறான்? ஓகே, மூணு ரவுண்டு வச்சோம். மூணு ரவுண்டு நம்ம அக்கிலிஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. மூணு ரவுண்டு நம்ம அக்கிலிஸ் ஜெயிச்சு லீடிங்கில் தான். நம்ம மூணு ரவுண்டு நடத்தினோம். மூணு ரவுண்ட்லையும் இவன் ஜெயிச்சு வேல்ட்ராக் ஒரு மோடு கூட ஜெயிக்க விடாமல் ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஸ்டார்டிங் சொன்னோம்ல வேல்ட்ராக் தோக்கடிக்கிறது ஒரு அற்புதமான மோடு இருக்குன்னு சொன்னோம்ல, அது என்ன மோடுனா ஓகே கைஸ், நம்ம வேல்ட்ராக் தொகுதி இருக்கு. பேலன்ஸு, பேலன்ஸ், ஸ்டெமினா, அந்த மாதிரியான
டிஃபென்ஸு அந்த மாதிரி நேராது இல்லை, ஈஸியாக வேண்டாக்கிட்ட விளையாடுச்சுன்னா. ஆனால் அட்டாக்கு நம்ம வேண்டாக்கிட்ட போகிறது ரொம்பவே ரிஸ்க்கு. அது வேஸ்ட்லாம் நான் சொல்லலை, யூஸ் பண்ணுங்கள், ஆனால் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு இது வரைக்கும் அட்டாக் மூலம் மட்டும்தான் நம்ம வேலண்டியாக ஜெயிச்சிருக்காங்க, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு இதுதான். அது மட்டும் இல்லை, நான் ஒரு மோடு சொன்னேன்ல, அட்டாக்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்டாக் தான் நான் போடுற இப்போ அட்டாக் தான். அப்படி இதை எடுத்து இந்த இதை எடுத்து டிஃபென்ஸ் லேயராக மாற்றிக்கணும். அட்டாக்னு சொல்லிட்டு எதுக்கு நான் டிஃபென்ஸை போடுறேன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஒன்றும் இல்லை, டிஃபென்ஸ் வச்சு வேகமாக போய் அடித்தா ஈஸியாக விளையாடுறாங்க. ஒரு ஒரு அடி மஸ்ட் பண்ணி தூக்கி எழுந்துட்டாங்க. நீங்கள் எந்த மோ எந்த ரைட்டு லெஃப்ட்டு எந்த டேரக்ஷன் வேணால் வச்சுக்கோங்க, இந்த மோடில் ஈஸியாக விளையாடுறாங்க. சுக்குநூறு மஸ்ட் எழுதியிருக்கான். எக்ஸாம்பிள் இவனை லான்ச் பண்ணியே கிடைக்கிறேன் ஐயோ. அது வேறு லிஃப்ட் வச்சு ஐயோ லிஃப்ட் லான்ச் பண்ணுங்க. ஐயோ லிஃப்ட் பேபியை லான்ச் பண்ணுங்க. லான்ச் பண்ணுறேன்னு பேசல வேறு உட்காந்துட்டு ஐயா சரி வந்தப்பறம் பஸ் பண்ணிட்டு இந்த மோலில் மட்டும் அத்தீஸ் கிட்ட இருந்தால் ஈஸியாக பஸ் பண்ணிடுவான். ஆனால் அதுக்கு ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பஸ் போகணும், ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் லான்ச் பண்ணால் தான் கரெக்டாக அதுக்கு ரெண்டு பேரும் போவானுங்க. எங்கள் எடுத்த பஸ் தான் முக்காவாசி நேரம் இந்த மூளை இருக்கும்போது நம்ம வேல்ட்ராகஸ் பஸ் பண்ணியிருக்கான். ஆனால் ரெண்டு பேரும் இப்போ ஒரே நேரத்தில் விட்டால் தான் பஸ் பண்ணுறானுங்க, இல்லைனா மக்கள் ஸ்டெமில் அல்லாமல் நின்றுறான். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.